எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு மட்டன் சுக்கா பிரியாணி, இயற்கை இளநீர் சர்பத், இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்க தான் அந்த தின்னுட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவலில் பிரியாணி சாப்பிட்டு நல்ல ஒரு ஹீட்டில் ஜூஸை குடிக்கலாம்னு போயிட்டுருக்கோம். ஆனால் ஜூஸு கடை இன்ன வரைக்கும் என் கண்ணில் தெரில, போயிட்டே இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரையில் உள்ள ஜானகிராம் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு மட்டன் சுக்கா, அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிரியாணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மட்டன் சுக்கா பற்றி சொல்லணும். இன்னும் எண்ணெய் ரொம்ப இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு நிறைய ஃபேன் பேசுறேன்னே சொல்லுவேன். நாங்கள் போகும்போது எக்கச்சக்கமான பேர் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டில் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகலாம். அந்த கடைக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை வழி இளநீர் சர்பத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஹெவியாக சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ஒரு ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக இளநியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஊற்றி, அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற வழுக்கையும் எடுத்து போட்டு அதில் நன்னாரி சர்பத்தை கொஞ்சம் ஊற்றி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வெயில் டைமில் இது குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கேயே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஜானகிராம் ஜானகிராமோ ஜானகிராமனோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஏன்னா சிறியவர் பாரதியாரா பாரதிதாசனோ அந்த கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பிரியாணியும் அது மட்டும் இல்லாமல் மட்டன் சுக்கா வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட அதுனது சூப் கடை, கோனா சூப், கோனா சூப் கடை. அதை விட இது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பிரியாணி தான். என்னன்னா ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது ஃப்ளேவர்ஃபுல், செகண்ட் வந்து கொத்தமல்லி இல்லைன்னா அந்த வாசம் அதிகமாக இருந்தது, வாசம் அதிகமாக சாப்பிட முடியல. பட் அதுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஆமாம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இந்த கடையில. சூப் கடை விட ரொம்ப கூட்டமாக இருந்தது. கடைக்கில் சீட்டு கிடைக்கல, அந்த மாதிரி மட்டன் சுக்கா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் சர்பத் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட், டைரக்ட் ஆப்போசிட்லேயே வந்து இயற்கை வழி ஏதோ இளநீர் சர்பத் அந்த வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு டம்ளர் 45 ரூபா, பரவாயில்ல, 45 ரூபா. ஆமாம், இளநியா 50 ரூபா இருக்குல்ல. சரி, அப்போ இளநீ அந்த இளநீ உள்ள இருக்கிற இது தேங்காய் அந்த இது போட்டு சர்பத்தாக்கி எசன்ஸ்லாம் போட்டுருப்பாங்க. எசன்ஸ் பிடிக்கல, ஆனால் நல்ல ஒரு சர்பத் தான், நன்னாரி எசன்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சாப்பிடலாம். நெக்ஸ்ட் எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா நைட்ல என்னென்னலாம் ஸ்பாட்ஸ் இருக்கு அத வந்து போய் கவர் பண்ணலாம். நைட் ஸ்ட்ரீட் ஃபுட்டா என்ன என்ன பேர் தேடல், வாங்க போகலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி பிரேக் நாங்கள் ரூமில் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கே ஃபேமஸான தெப்பக்குளம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.